ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் மணக்கோலம் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான அரைச்சி விட்ட முருங்கைக்காய் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் நான் வந்து இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லெண்ணெயில் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. எண்ணெய் ஹீட் ஆனதும் ஃபஸ்ட்டு நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து கூடுதல் சுவையை கொடுக்கும். நீங்கள் வந்து பொடி பெருங்காயம் இருந்ததுன்னா நீங்கள் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். குண்டு மிளகாய் கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால் நான் 2 சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து நீட்டு மிளகாயாக இருந்ததுன்னா ஒரு 4 சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா தாளித்ததுக்கப்புறம் நான் வந்து 4 முருங்கைக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். தாளித்ததோடு சேர்த்து ஒரே ஒரு பெரட்டு மட்டும் பெரட்டிடலாம். இப்போ இந்த முருங்கைக்காய் வந்து மூழ்கிற அளவுக்கு 1 கப்பு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் முருங்கைக்காய் வேகிறதுக்கு மட்டும்தான் உப்பு சேர்க்குறேன். குழம்புக்கு நான் அப்புறமா தான் உப்பு சேர்ப்பேன். கொஞ்சம் மஞ்சப்பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த முருங்கைக்காய் வந்து முதல்ல நல்லா வெந்து ரெடியாகட்டும். நம்ம வந்து மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு வறுத்தரைக்க வேண்டியதை வறுத்தரைச்சி எடுத்துக்கலாம். கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 2 ஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வந்து வரமிளகா தான். நம்ம சாம்பார் பொடியெலாம் போட போகிறதில்ல, நம்ம அரைச்சி விட்டு பண்ணுறதுனால. அதனால் நான் 8 to 9 வரமிளகா சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. இது எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வாசனை நல்லா வருது. இந்த ஸ்டேஜில் இப்போ வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட தேங்காய் துருவல் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காயை சேர்த்துட்டு நம்ம ரொம்ப வதக்க வேண்டாம், ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ்வை. அந்த சூட்டிலே வந்து அப்படியே வதக்கினாலே போதும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க. கூலானதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இந்த மாதிரி நல்லா கோர்ஸ் பவுடர் அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோ வாசனையாக இருக்குது பொடி. இங்கே பாருங்கள், நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு, நம்மளோட முருங்கைக்காய் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. ஒன்று நான் எடுத்து மசிச்சு காட்டுறேன். இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கணும் முருங்கைக்காய். இப்போ வந்து நம்ம புளித்தண்ணி சேர்க்கலாம். நான் வந்து சின்ன லெமன் சைஸ் புளியை கரைச்சி புளித்தண்ணியை இந்த மாதிரி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு நான் சேர்க்குறேன். ஆல்ரெடி முருங்கைக்காய் வேகிறதுக்கு நம்ம உப்பு போட்டிருந்தோம். இப்போ குழம்போட உப்பை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ புளித்தண்ணியோடு சேர்த்து இந்த மாதிரி எல்லாமே நல்லா கொதி வரும்போது நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சு அந்த பொடியை உள்ளே சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/4 டம்ளர் துவரம் பருப்பேன் மஞ்சப்பொடி போட்டு ஆல்ரெடி இந்த மாதிரி பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லே வைங்க. நல்லா ஃப்ளேவர்ஸ்லாம் அப்சர்வ் ஆகி நல்லா ஒரு கொதி வரட்டும். நம்ம வந்து குழம்பு பொடி போட்டு பண்ணுறதோட இந்த மாதிரி அரைச்சி விட்டு பண்ணி பாருங்கள். அந்த குழம்போட டேஸ்ட்டே வேறு, ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு கொதி வந்ததும் கொஞ்சம் கொத்தமல்லியை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். லாஸ்ட்டாக கொஞ்சம் வெல்லத்தையும் ஆட் பண்ணிடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் குழம்பு கொதிச்சாலே போதும். நம்ம வந்து ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் நம்மளோட ரொம்பவே டேஸ்டியான அரைச்சி விட்ட முருங்கைக்காய் சாம்பார் தயார். சுட சுட சாதத்தில் 1 ஸ்பூன் நெய்யை மட்டும் விட்டு இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் இந்த அரைச்சி விட்ட முருங்கைக்காய் சாம்பாரை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.